அவர் வந்து சாதாரண குற்றவாளி இல்லை. 2015 டாஸ்மாக் கடை மேல வீசியிருக்கிறாரு, 17 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், 22 பிஜேபி ஆபீஸ் மேல 10 மேஜர் வழக்குகள் அவர் மீது இருக்கு, 4 கொலை வழக்கு இருக்கு. தாமதப்படுத்துவதாக சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட் யாரோடது? திமுக ஸ்டேட்மெண்ட், அதனுடைய மந்திரிகளுடைய ஸ்டேட்மெண்ட், அதனுடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப அதை நிறைவேற்றுவதற்காக இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஸ்பான்சர்ட் குண்டு வீசிட்டேன், எனக்கு இந்த ஆளுநரை பிடிக்கல, இவர் பச்சை தமிழர் இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தோம்னா கூட நம்பியிருக்கலாம் நம்ம. ஆனால் அங்கதான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு உதாரணம், ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்களோ அல்லது சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்யறாங்க. அப்ப அனுப்பிச்ச ஆளு சரியா டியூன் பண்ணலன்னு தெரியுது. கடந்த 2.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல 2 விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னு ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எதற்கு எடுத்தாலும் ஊழல். 2வது விஷயம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்னர் மாளிகை அங்க வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. திரு வினோத் அப்படிங்கிற ஒரு வந்து வீசப்பட்டிருக்கார், மது போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்றாங்க. பட் இதை வந்து உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றப்ப இது ஸ்பான்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு. எந்த வகையில இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? நானும் அதே தான் நினைச்சேன், என் தலைவனும் அதே தான் நினைக்கிறான். என்ன காரணத்தினாலன்னா, IPS படித்தவர், குற்றவாளிகளின் மனநிலையை புரிந்தவர், ஆளுங்கட்சி, குற்றவாளி, அரசாங்கம் இவைகளிலே பணிபுரிந்தவர், எல்லாத்தையும் நேர்கோடு போட்டு பார்த்து அவர் கரெக்டா சயின்டிபிக்கா சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன், ஒரே ஒரு அவர் சொன்னது சரி என்பதற்கான என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கருக்கா வினோத் என்கின்ற அந்த குற்றவாளி, அவர் வந்து சாதாரண குற்றவாளி இல்லை. 2015 டாஸ்மாக் கடை மேல வீசியிருக்கிறாரு, 17 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், 22 பிஜேபி ஆபீஸ் மேல 10 மேஜர் வழக்குகள் அவர் மீது இருக்கு, 4 கொலை வழக்கு இருக்குது. அப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அவர் என்ன காரணத்துக்காக கவர்னர் மாளிகையில் மீது வீசினார்னு சொன்ன காரணம் தான் எங்களுடைய அருமை தலைவர் இளைய தளபதி இளைஞர் அண்ணாமலையினுடைய அந்த வாதத்தை உறுதி செய்கிறது. ஆளுநர் வந்து அரசனுடைய கோப்புகளில் கையெழுத்து போட தாமதப்படுத்துவது காரணமாக, அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், ஆளுநருக்கும் கருக்கா வினோத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் யாரு சொல்றாங்க? தாமதப்படுத்துவதாக சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட் யாரோடது? திமுக ஸ்டேட்மெண்ட், அதனுடைய மந்திரிகளுடைய ஸ்டேட்மெண்ட், அதனுடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப அதை நிறைவேற்றுவதற்காக இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஸ்பான்சர்ட், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரை தூக்கி இதுல போட்டோம்னா யாரும் ஒன்றும் குறை சொல்ல மாட்டார்கள், எங்களுக்கு ஒண்ணுல கையை கழுவிட்டு போயிடலாம். ஆகவே ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரை, அங்கதான் தெய்வம் இருக்கிறது, தேசம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கு சொல்லியிருந்து குண்டு வீசிட்டேன், எனக்கு இந்த ஆளுநரை பிடிக்கல, இவர் பச்சை தமிழர் இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தோம்னா கூட நம்பியிருக்கலாம் நம்ம. ஆனால் அங்கதான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு உதாரணம், ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்களோ அல்லது சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்யறாங்க. அப்ப அனுப்பிச்ச ஆளு சரியா டியூன் பண்ணலன்னு தெரியுது. அதை கரெக்டா புடிச்சிட்டாரு எங்க தலைவர் அண்ணாமலை. இவர் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்பதற்கான அத்தனை ஆதாரங்கள் நான் சொல்ல முடியாது, இனிமேல் போலீஸ் தான் சொல்லணும், அதனுடைய கோர்வைகள் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆளுங்கட்சியினுடைய அந்த வாதத்தை இவர் ஏன் பிரதிபலிக்க வேண்டும்? அதனால அதை பிரதிபலிப்பதனாலே ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. ஆளுங்கட்சி அனுப்பி வைக்கப்பட்ட ஆளாக ஏன் இவர் இருக்க மாட்டார் என்று நினைக்க தோன்றுகிறது என்பதைத்தான் நானும் சொல்லுகிறேன். கத்தி எடுத்துட்டு ஓடிடுறாருங்க, கழுத்துல குத்துலீங்க, குத்துனது வந்து திருப்பி தரையில குத்திடுச்சு, சேர்ல குத்திடுச்சு, டெஸ்க்ல குத்திடுச்சு, அப்படின்னா அது அட்டெம்ப்ட் மர்டர் இல்லையா? மேலே குத்தி காயப்படுத்தினாதான் அட்டெம்ப்ட் மர்டரா? என்னங்க நியாயம்? நான் கேட்கிறேன், இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பையும் மீறி செய்து நான் போலீஸ் சும்மா தூங்கிட்டு இருந்துன்னு சொல்லாமா? போலீஸ் இதுக்கு துணைன்னு சொல்லாமா? ஆளுங்கட்சி ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்துன்னு சொல்லுதுன்னு சொல்லாமா? என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஒரு ஆளுநர் மாளிகையினுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது ஒரு பயங்கரவாத செயல். சரியான வார்த்தை, சரியான வார்த்தை. ஆளுநர் மாளிகையின் மீது ஒரு பெட்ரோல் குண்டு வீசுகின்ற எண்ணம் ஒரு பயங்கரவாதிக்கு மட்டுமே வர முடியும். அது பயங்கரவாத செயல்.
அந்த பயங்கரவாதி யார் ஸ்பான்சர் பண்ணாங்க? அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஆளுங்கட்சி தான் ஸ்பான்சர் பண்ணிருக்குன்னு நினைக்க தோன்றுகிறது. எனவே இது எங்க விழுந்துச்சுக்கெல்லாம் கணக்கு இல்லை. எத்தனை பேர் செத்து போறாங்க இருக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? அப்பதான் நீங்க வந்து இதை பயங்கரவாத செயல் நினைப்பீங்களா? அநியாயம் இல்ல. ஆளுநர் மாளிகையிலேயே நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு போலீஸ் இருக்காங்க, நம்ம சாதாரண நபர் வந்து உள்ளேயே போக முடியாது. இவ்வளவு பாதுகாப்பு தாண்டியும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இதை எப்படி நம்ம பார்க்கறது? அதுதாங்க கேள்வியே. கடந்த 2.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல 2 விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எதற்கு எடுத்தாலும் ஊழல். 2வது விஷயம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல 1 வருஷம் தான் ஆகுது பயங்கரவாத செயலை நிறைவேற்றுவதற்கு. கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்னால் நடந்த குண்டுவெடிப்பு தோல்வி அடைந்ததால் கோவை நகரம் தப்பித்தது. பல்வேறு செயல்கள் புதுக்கோட்டையில, இதே மாதிரி பல்வேறு இடங்களிலே முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் பேருங்கு சூர்கிழவினுடைய இன்னொரு பகுதியாக இதை நாங்கள் சொல்லுகிறோம். யாருடைய குற்றம்? ஆளுகின்ற கட்சியினுடைய செயலற்ற தன்மை. இல்ல இன்னொன்னு, அதே உங்க மாநில தலைவர் வந்து இன்னொன்னு சொல்றாரு அந்த ட்விட்ல, எக்ஸ்ல வந்து அவர் சொல்லியிருக்கிறது, இது எப்பவும் போல திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திசை திருப்புற வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டிருக்காரு. எதை திசை திருப்பணும்? அரசாங்கத்தின் கையாலாகாத தனத்தை மூடி மறைப்பதற்காக, அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை மக்கள் சுட்டி காண்பித்து ஆங்காங்கே கோபத்தோடு ஆசிரியர்களும் மற்றவர்களும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறதை மடைமாற்றுவதற்காக, ஊழலை பற்றி ஆங்காங்கே பெரிய செய்திகள் வந்து கொண்டிருப்பதை மறைப்பதற்காக, இப்படி அதனுடைய தோல்விகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு திசை திருப்புதலை அரசாங்கமே செய்திருக்கிறது என்கின்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டு சரி என்றே தோன்றுகிறது. இந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்றது ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆடண்டாடரு, இப்ப மத்திய அமைச்சர்ல இருந்து உங்க மாநில தலைவர்ல இருந்து நீங்க வந்து ஆளுகிற அரசாங்கத்தை நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா அண்மையில கூட முதல்வர் அவர்கள் வந்து இதே கமிஷனர் எல்லா போலீஸ் ஆபீசர் அதிகாரிகளையும் மீட் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பாமரனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், என் தலைமையில அசம்பாவிதம் தமிழகத்துல நடக்க கூடாது அப்படிங்கறது அவரும் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தானே இருக்காரு. கூட்டம் போட்டாருன்னு சொல்லுங்க, ஸ்டெப்ஸ் எடுக்காருன்னு சொன்னாங்க. கூட்டம் போட்டாரு, உட்கார்ந்தாரு, பேசினாரு, காஃபி குடிச்சாங்க, ஜாங்கிரி சாப்பிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கூட்டம் போட்டதற்கு பலன் என்ன? அடுத்தாப்புல செயல்கள் நடந்திருக்க கூடாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் அதிக குற்ற நடவடிக்கைகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி நேஷனல் கிரைம் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஒப்புக்கு கூட்டத்தை போட்டு நாங்க செஞ்சோங்கிறத எங்க வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போறாரு, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது இதை நிரூபிக்கிறது. உங்களுடைய கூட்டத்திற்கு என்ன மகிமை, என்ன பலன்? அடுத்து செயல்பாடுகள் நடக்காமல் இருந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருந்தாலும் நீங்க போட்ட கூட்டத்துக்கு பலன் சொல்லலாம். அதை சடங்கா போடுறீங்க, சம்பிரதாயமா போடுறீங்க. ஆனா இங்க நடக்கக்கூடியது எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஆளுநர் மாளிகையில் அவர்கள் இப்ப தாக்குதல் அந்த இது அசம்பாவிதத்தை வச்சு நீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாநில தலைவர், நீங்கள், மாநில நிர்வாகிகள், மத்திய அமைச்சர் முதற்கொண்டு எல்லாம் சொல்றீங்க. ஆனா அண்மையில கூட நம்ம முதல்வர் அவர்கள் வந்து இதே எல்லா உயர்மட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மத்தியில கூட்டம் நடத்தி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே அந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங் வச்சுட்டு தானே இருக்காரு. சார், அந்த வீடியோ மீட்டிங் எதுக்காக போடுறாங்க? நடந்ததை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வருவதற்காக, நடக்காமல் இருப்பதற்கு இனி எதிர்காலத்தில். இதுதான் அந்த மீட்டிங்கினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மீட்டிங் போட்டதற்கு முன்னால இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரேட் இருக்கிறது தமிழ்நாடு. மீட்டிங் போட்டதற்கு அப்புறம் இதே மாதிரி கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை மறுபடியும் ரிஹர்சல் பார்க்கிற மாதிரி, இதே மாதிரி ஆளுநர் மாளிகை, ஆளுநர் மாளிகைங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல, பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அவ்வளவு பெரிய போலீஸ் பாதுகாப்பு முறை வருகிறதுனா அது ஆட்சியினுடைய தோல்வி அல்லவா? அமைச்சர் முதலமைச்சருடைய வீடு, போலீஸ் கமிஷனர் டிஐஜியினுடைய ஆபீஸ், ஆளுநர் மாளிகை, இதெல்லாம் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் காவல்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் ஒரு முக்கியமான இடம் அல்லவா? சாதாரணமாக டீ கடையில் இருக்கக்கூடியவன் ரிக்ஷா தொழிலாளியும் அவனுக்கும் ஒரே பாதுகாப்பு தான், அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் தான். ஆனால் இவையெல்லாம் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இடம் அல்லவா? இங்கு நடப்பதை பார்த்து கொண்டு இருந்துட்டு நான் நடவடிக்கை எடுத்தேன், அதை பண்ண நான் வந்து கூட்டம் போட்டேன் சொன்னேன் அப்படிங்கிறது என்ன நியாயம் சார்? என்ன நியாயம்? ஒண்ணுமே புரியலே. ஒரு கூட்டம் போட்டா அதுக்கு விளைவு வந்து சட்டம் ஒழுங்கு அதிகமாக பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? இதே மாதிரி நிகழ்ச்சிகள் அரங்கேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? உங்களுடைய ஐபி என்னாச்சு? அது அதனுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்னாச்சு? உள்ளேருந்து வெளியே இப்பதான் வந்திருக்காரு, 2 வாரமோ 3 வாரமோ ஆகுது, உடனே அரங்கேற்றுகிறாருன்னு சொன்னா உள்ளே சொல்லி கொடுத்து நீங்க கூட்டு வந்ததாக சொன்னால் அது தவறாகுமா? எனவே பல்வேறு விஷயங்கள் இதுல இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய தோல்வி, இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய தோல்வி, இது ஒரு பக்கம்.
இதற்கு பின்னணி இருக்கிறது என்கின்ற அண்ணாமலையினுடைய வாதமும் ஏற்கத்தக்கதுதான். இப்ப இதை பத்தி கண்டிப்பா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து கவர்னர் மாளிகை கேட்பாங்க, கவர்னர் மாளிகை கண்டிப்பா அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க என்ன நடந்ததுன்னு, ஏன் முடிஞ்ச மாநில அரசு கிட்ட கேட்பாங்க. பட் இது தமிழக பிஜேபி மேல கொண்டு போறீங்களா, நீங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. பாஜக தொண்டர்கள் அநியாயமாக எந்தவித முகாந்தரமும் இன்றி பொய் வழக்கு போலி வழக்குகள் போடப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். இதை விசாரிப்பதற்காக மத்திய தலைமையிலிருந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு நாளை மறுநாள் சென்னை வருகிறது. அதுல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களோடு இந்த விஷயம் மிக சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படும். ஆளுநரும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார். தமிழ்நாட்டிலே வந்து திமுக ஆளுகின்ற போதெல்லாம் இது தொடர்ந்து நடக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். இன்னொரு புறம் வந்து திமுகவினுடைய, நான் வந்து ஒரு விவாதத்துக்காக ஒரு கமெண்ட்டுக்காக சொல்லவில்லை, திமுக எப்போதுமே 5 ஆண்டு காலத்தை ஒழுங்காக ஜனநாயக முறைப்படி பூர்த்தி செய்யாதவாறு அதனுடைய நடவடிக்கைகளை எப்போதுமே வைத்துக் கொள்ளும். இந்த முறையும் அப்படித்தான் வைத்துக் கொள்கிறது. அதே மாதிரி இருக்கே, என்ன பண்றது, சில பேருக்கு வந்து ஜாதக கோளாறு ஜோசிய கோளாறு என்று சொல்வதெல்லாம் நான் ஏற்கவில்லை. ஆனால் அவருடைய ஸ்கிரிப்ட் என்று சைக்காலஜி சொல்வார்கள், ஒரு ஹேபிச்சுவல் அஃபரண்டரை கொண்டு போய் ஒரு நல்ல பெரிய பதவி கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணம் அவனுக்கு தொடர்ந்து இருக்கும், அதைத்தான் செய்வான் என்பது போல. ஆட்சியில் இருக்கின்ற போது ஆட்சியை காப்பாற்றி மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசாங்கம் வந்து மக்களை காப்பாற்றாமல் விட்டு அதன் மூலமாக ஆட்சியை காப்பாற்றி கொள்ளாமல் போகின்ற சூழ்நிலை திமுக தொடர்ந்து செய்வதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, அப்போது செய்ததை போல இப்போதும் செய்து வருகிறது, அப்போது நடந்ததை போல இப்போதும் நடக்குமா என்பதை நானும் நீங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம்.